சிறுத்தை சிவா இயக்கத்துல அஜித் நடிப்புல உருவாகிட்டு இருக்க விவேகம் படத்துடைய இறுதிக்கட்ட பணிகள்லாம் பயங்கர ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் சீன்ஸ் எல்லாம் இப்போ ஷெர்பியால எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இங்க வந்து பயங்கர கோல்டா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த படத்துடைய வில்லன் விவேக் ஓபராய் அவர்கள் ஆல்ரெடி அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல பதிவுகள் போட்டிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் விவேக் ஓபராய் அவர்கள் ஒரு டேங்கர்ல இருக்க மாதிரி இந்த படத்துடைய ஸ்டென்ட் சீக்வன்ஸ் பத்தின ஒரு போட்டோவும் கூட ரிலீஸ் ஆகியிருந்தது. ஸோ இதே வந்து இந்த படத்துடைய இந்த கிளைமேக்ஸ் ஸ்டென்ட் சீக்வன்ஸ்க்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ணிருக்க நிலையில இப்ப இந்த படத்துல 1999 மிஸ்டர் இந்தியா அப்படின்ற பட்டத்தை வென்ற ஒருத்தரும் வந்து ஆட் ஆகியிருக்காங்க. குறிப்பா அவங்களும் தலைக்கு வந்து ஒரு வில்லனை ஆட் ஆயிருக்காங்க அப்படின்றதான் இங்க இன்னொரு விஷயம். ஆரவ் சௌத்ரி அப்படின்றவங்க தான். ஸோ இவங்களை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னாக்க, மகாபாரதம் சீரீஸ் அப்படின்றது நம்ம பயங்கர ஃபேமஸ் ஆன சீரீஸ். ஸோ அதுல வந்து பீஷ்மரா வேடம் அணிஞ்சவங்க தான் இந்த ஆரவ் சௌத்ரி அப்படின்றவங்க. ஸோ இப்போ இவங்களும் வந்து விவேகம் படத்துல ஒன் ஆஃப் த இன்னொரு வில்லனா வந்து இவங்களும் ஆட் ஆகியிருக்காங்க. இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.